ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. உபவாச நாட்கள் என்று சொல்லும் போதே ஒருத்தர் ரெண்டு பேர் அல்ல உபவாசம் எடுப்பது, உலகத்தில் வாழும் அத்தனை கிறிஸ்தவர்களும், 95% கிறிஸ்தவர்களும் இந்த நாளிலே சிலுவையின் பாடுகளை நினைவு கூர்ந்து, They are sanctifying themselves in the fasting. உபவாசம் எடுத்து உலகத்தில் உள்ள தேவ ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரின் முகத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்களே, இந்த வேளையில் நாமும் தேடும் பொழுது வானம் நமக்கு நேராய் திறந்திருக்கிறது. ஓ, பக்கத்தில் திரும்பி சொல்லுங்கள், வானம் திறந்திருக்கிறது. ஆமென். நம்முடைய கூப்பிடுதலுக்கு தேவன் செவி சாய்ப்பார். நாம் கூப்பிடும் பொழுது தேவன் நமக்கு மறு உத்தரவு அருள் செய்வார். ஆகவே நாம் எல்லாரும் சேர்ந்து உபவாச நாட்களை எப்படி ஆகிலும் நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. எவ்விதத்திலேயாவது உபவாசம் இருங்கள். இந்த உபவாசம் முடியும் பொழுது பெரிய ஜெயத்தை நாம் காண்போம். இன்னைக்கு அந்த உபவாசத்தின் வல்லமையை நாம் பெற்றுக்கொண்டு உபவாசிக்க போகிறோம். பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க, உபவாசத்தின் வல்லமை. There is always a power in fasting. நாம் உபவாசம் எடுத்து செபிக்கும் பொழுது அதிலே ஒரு தேவ வல்லமை வெளிப்படுகின்றன. மத்தேயுவின் சுவிசேஷம் 6:13-14 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்கலாம். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முக வாடலா இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சரி, நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதா ஒருவருக்கே காணப்படத்தக்கதாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன்னுடைய பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். இன்னைக்கு இரவு உபவாசத்தின் வல்லமை எப்படி வெளிப்பட போகிறது என்றால், ஆண்டவர் சொல்றாரு, இந்த உபவாசத்தை அந்தரங்கத்தில் நீ செய்ய போகிறபடினா, உன் பிதாவுக்கு மகிமையாய் நீ செய்ய போகிறபடினா, இந்த உபவாசத்தை அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதா ஒருவரே காணும்படி செய்ய போகிறபடினா, அவர் உனக்கு வெளியரங்கமாக பலன் அளிக்க போகிறாராம். ஓ, கையை உயர்த்தி நன்றி ஆண்டவரே. வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையிலே எந்த காரியத்திற்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, எந்த காரியத்திற்காக நீங்கள் தேவ சமூகத்திலே நாடி அவரை தேடிக் கொண்டிருக்கிறீர்களோ, எந்த காரியத்திலே ஒரு ஜெயம் வேண்டும், அற்புதம் நடக்க வேண்டும், அதிசயம் நடக்க வேண்டும் என்று காத்திருக்கிறீர்களோ, நீங்கள் இந்த உபவாசத்தில் உங்களை மறைச்சி உபவாசம் பண்ணுங்க. உங்களை கிறிஸ்து என்கிற மறைவின் நிழலிலே மறைச்சி உபவாசம் பண்ணுங்க. நான் சொல்றேன், இந்த உபவாசம் முடியும் போது உன் ஆண்டவர் உனக்கு வெளியரங்கமா, ஓ பத்தல,
தேவ ஜனங்களே, நீங்கள் இப்படி சோர்வா பெற்றுக்கொள்ள கூடாது. கர்த்தர் இந்த உபவாசம் முடியும் போது உங்களுக்கு வெளியரங்கமா பலன் அளிப்பாராம். ஓ, கர்த்தருடைய மகிமை இன்னைக்கு வெளிப்படும். தேவச்சன பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் உன்னுடைய உபவாசத்தை அங்கீகரிப்பாராக. கர்த்தர் உன் உபவாசத்தை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உன் உபவாசத்தை சிநேகிப்பாராக. உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பாராக. நீங்கள் ஆயத்தப்படு. இன்னைக்கு நல்ல உபவாசம், இன்னைக்கு அருமையான உபவாசம், இன்னைக்கு வித்தியாச வித்தியாசமான உபவாசத்தை ஜனங்கள் எடுத்தும் அதற்கு பதிலை ஒன்று காண முடியல. காரணம், அவர்கள் உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படுமான உபவாசமாக இருக்கிறதாம். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நீ மறைத்து உபவாசம் பண்ணினால் நான் உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பேன். வா, பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க, மறைச்சி செஞ்சா வெளியரங்கமாக செய்வாராம். God is always looks privately. உங்களை மறைமுகமாகத்தான் உங்களை ஆண்டவர் பார்க்க விரும்புகிறார். அவர் ஒருவர் காணும்படியாக விரும்புகிறார். உங்கள் நற்கிரியைகளை பிதாவானவரே காண விரும்புகிறார், மனுஷர்கள் அல்ல. மனுஷர்கள் காணும் வண்ணமாக நீங்கள் உபவாசம் பண்ணா இப்பொழுதே உங்கள் பலனை தீர்ந்தாயிற்று என்று சொல்லுகிறார். வேண்டாம். Let this fasting be a powerful fasting. இந்த உபவாசம் சற்று ஒரு வலிமையான வல்லமை நிறைந்த உபவாசமாய் மாறட்டும். இந்த உபவாசம் முடியும் போது Let the glory of God manifest. தேவ மகிமை வெளிப்படுவதாக. உங்க குடும்பம், உங்க பிள்ளைகள், உங்கள் ஊழியம், உங்கள் வாழ்க்கை எல்லா பகுதிகளிலும் அவர் வெளிப்பட வேண்டும். He has to manifest. அவர் வெளிப்படுவாரானால் அதிலே தேவ நாமம் மகிமைப்படும். இன்னைக்கு நைட் எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? ஒரு வல்லமையை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்று கொண்டு தான் போறீங்க. என்ன வல்லமை? நான் என்னை மறைத்து உபவாசம் பண்ற ஒரு வல்லமை, என்னை மறைச்சி வேதத்தை தியானிக்கிற ஒரு வல்லமை, என்னை மறைச்சி மணிக்கணக்காய் ஜெபிக்கிற ஒரு வல்லமை, என்னை மறைச்சி ஊழியம் செய்கிற ஒரு வல்லமை. நான் மறைவிடத்தில் செய்வதை என் தேவன் எனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். ஓ, நான் மறைத்து செய்கிற ஊழியத்தை என் ஆண்டவர் வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். நான் மறைத்து செய்கிற ஊழியத்தை மட்டுமல்ல, நான் மறைத்து செய்கிற ஜெபங்களுக்கும் என் ஆண்டவர் வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். Let me hide myself in the presence of the Lord. என்னை தேவ சமூகத்தில் மறைத்து கொள்ளும்படி கர்த்தர் உதவி செய்வாராக. Let me not show off. நான் என்னை காட்டாதிருப்பானாக. எத்தனை பேர் இந்த உபவாசத்தில் ஒரு தீர்மானம் பண்றீங்க, நான் அல்ல கிறிஸ்து எனக்குள்ள இந்த உபவாசத்தில் வெளிப்படணும். உபவாசம் அப்படின்னா ரொம்ப முக்கியமா ஒன்று அறிஞ்சிக்கொள்ள வேண்டியது, நான் என் மாம்சத்தை ஒடுக்கி என் ஆவியில நான் வளரணும். வேதம் தெளிவாய் சொல்லுது, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் எப்போதுமே ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருக்குமா. There is always a war. A wrestle against flesh and the spirit. மாம்சம் ஆவியோடு ஒத்து போகாது, ஆவி மாம்சத்தோடு. பேச மாட்டீங்களே, உங்க மாம்சத்துல நல்ல பலனா இருந்தீங்கன்னா ஆவியானவர் உங்களுக்குள்ளிருந்து ஜெபிக்க முடியாது, ஆவியானவருடைய செயல்பாடு இருக்காது, ஆவியிலே வெளிப்பாட்டை பார்க்க முடியாது, ஆவியிலே துதிக்க முடியாது, ஆவியிலே ஜெபிக்க முடியாது. ஆனா ஆவியில நீங்க வளர்ந்திருந்தீங்கன்னா மாம்சத்தில் உங்களால் இச்சிக்க முடியாது, மாம்சத்தில் உங்களுக்கு இஷ்டமானபடி செய்ய முடியாது, மாம்சத்தின்படி உங்களால் நடக்க முடியாது, மாம்ச ஆசைகள் எல்லாம் குறைந்து கொண்டே வரும், உங்கள் மாம்சம் ஒடுங்கி போகும்.
இன்னைக்கு ஆண்டவர் இந்த உபவாசத்துல நாம் உணவை சாப்பிடாம பட்டினியாய் கிடக்கிறது மட்டும் உபவாசமா இல்லாமல் என் மாம்சத்தை ஒடுக்குங்க ஆண்டவரே, என் மாம்ச விருப்பங்களை அழிங்க ஆண்டவரே, என் மாம்ச ஆசைகளை நீங்க குறைச்சி என் ஆவியிலே நான் பலனாய், என் ஆவியிலே நான் கிருபை பெற்றவனாய், என் ஆவியிலே வளர்கிறவனாய், என் ஆவியிலே அடுத்த நிலைக்கு செல்கிறவனாய், என் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்குள்ள நான் போய் நான் கர்த்தருடைய சமூகத்திலே பலனடைய இந்த உபவாசம் எனக்கு வலிமையாய் மாறுவதாக, இந்த உபவாசம் எனக்கு பலனாய் மாறுவதாக தேவ ஜனங்கள் சொல்லுங்களாமே. இந்த உபவாசத்துல நான் சிறுக அவர் பெருக, இந்த உபவாசத்துல என் மாம்சம் சாக ஆவியானவர் பிழைக்க, ஓ இந்த உபவாசத்துல என் விருப்பம் சாக அவர் விருப்பம் செயல்பட, ஓ இந்த உபவாசத்துல என் சித்தம் அல்ல உங்க சித்தம் நிறைவேறுவதாக, ஓ ரமஹல்தரா இந்த உபவாசத்துல என்னுடைய எந்த நினைவுகளும் அல்ல அவருடைய சித்தம் பரமண்டலத்திலே செயல்படுவது போல இந்த பூமியிலும் செயல்படுவதாக. கைய நல்ல உயர்த்தி, என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் கையிலே, என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் கையிலே, என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை ஒரு வாக்குமே, என்னை ஒரு வாக்குமே, ஒரு வாக்குமே, என்னை ஒரு வாக்குமே, குயபனி உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கு, குயவனி உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கு, என் சித்தம் அல்ல என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா என்னை தருகிறேன் தருகிறேன் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன், என்னை தருகிறேன் தருகிறேன் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன், உருவாக்குமே என்னை உருவாக்குமே. பவுலப்போஸ்தலன் தெளிவாய் சொல்றாரு, மாம்சத்தின்படி ஒருவன் நடந்தால் அவன் சாவான். If we walk according to flesh, there is the result of dead. ஆனால் ஆவியின்படி ஒருவன் பிழைத்து நடந்தால் அவனை கர்த்தர் பிழைக்க பண்ணுவார். பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க, ஆவியானவர்
நம்மை நடத்துவாராக. Not our flesh. Seriously. இன்னைக்கு ரொம்ப 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 சீரியஸா நம்ம ஜெபிக்க போறோம். என் மாம்சத்தின் படி நான் ஊழியம் செஞ்சது, எங்கள் மாம்சத்தின் படி எங்க குடும்பத்தை நாங்கள் நடத்தினது, எங்க மாம்சத்தின் படி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்ததெல்லாம் 2024 உபவாச நாட்களிலே முடிவு அடைய வேண்டும். நாங்கள் ஆவிக்கேற்றபடி செயல்பட வேண்டும். ஆவிக்கேற்றபடி எங்கள் ஊழிய மாறணும். ஆவிக்கேற்றபடி எங்கள் குடும்பத்தை நாங்கள் நடத்தணும். ஆவியானவருடைய துணையின்படி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் வாழணும். ஆவியானவரே, ஓ வி கால் அப்ஆன் ஹோலி ஸ்பிரிட், ஹோலி கோஸ்ட். ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆண்டவர் தான் இன்னைக்கு நம்முடைய மாம்சத்தை ஒடுக்கணும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, வெரி சீரியஸ். இந்த வருஷம் நம்முடைய ஃப்ளஷ்ல ஒரு பலி செலுத்தணும். வேண்டாம், ஆவியானவர் எனக்குள்ளிருந்து வெளிப்படட்டும். பிசினஸ் ஆனாலும் ஆவியானவர் தான் வெளிப்படணும். என் வீட்டில் ஒரு நல்ல காரியமோ தீமையான காரியமோ ஆவியானவர் தான் வெளிப்படணும். நான் சொல்லட்டா தேவ ஜனங்களே, ஆவியானவருடைய அசைவாடுதலுக்கு எந்த ஒரு சபை, எந்த ஒரு குடும்பம், எந்த ஒரு பிள்ளை தன்னை அர்ப்பணிக்கிறதோ அங்கே ஆவியானவர் விடுதலையை தருவார். அதைத்தான் ஒன்று கொரிந்தியர்களை சொல்லுகிறார், ஆவியானவர் எங்கே உண்டோ, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உலாவுகிறாரோ, கர்த்தருடைய ஆவியானவர் யாருக்குள்ள வாசம் பண்றாரோ அங்கே விடுதலை. இன்னைக்கு விடுதலை வருகிறது. அற்புத இரவிலே உங்கள் ஆவியானவரை வரவேறுங்கள். இந்த அற்புத இரவிலே ஆவியானவரை ஆசைவாட சொல்லுங்கள். இந்த அற்புத இரவிலே ஆவியானவரை உலாவி வர சொல்லுங்கள். நான் சொல்றேன், ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய விடுதலை உன் ஆத்துமாவில, உன் பொருளாதாரத்துல, உன் பிள்ளைகளின் வாழ்க்கையில, நம்முடைய சபையில, நம்முடைய ஊழியத்துல, இயேசுவின் நாமத்தினால் there is liberty. ஆராபா காலாராபா காலா. கொஞ்ச நேரம் கையை உயர்த்தி, அந்நிய பாஷைகள் இல்லை, மார்க்கதோ சத்தத்தை உயர்த்தி அந்நிய பாஷையில, வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், கமான், உங்கள் அந்நிய பாஷையிலே உங்கள் ஆவியானவரை வரவேற்பீர்களாக, அனல் கொள்ளுவீர்களாக, ஒரு அனல் உண்டாவதாக, குளிர்ந்த நிலை வராம் அனலாய் மாறுவதாக. இதோ மாம்ச தகன பலியா மாறுது, இதோ மாம்ச தகன பலியா மாறுது, இதோ மாம்சம் ஆவியானவருக்குள்ளே செயல்படுகிறது. வாயை திறந்து அந்நிய பாஷையில ஜெபி, ஜெபித்துக் கொண்டே ஊழியம் செய், ஆவியானவர் ஆசைவாடட்டும்.
ஆவியானரே, ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட், ஆவியானவரே. ஓ ரபா கதா டகதா டகதா டகதரா சகத ரகத ரகத ரகதாரிகபூ சகம மந்தா தூடகந்தரே மம மகோதரகதராதிதலரது சடரலரதலதியாந்தரலரபோதர மணிகமாதூரமா சகபபாந்தீரகதாரிகதீரநலதூரமம்பராதனா சொல்லுங்கள் ஹல்லேலூயா, சொல்லுங்கள் ஹல்லேலூயா, சொல்லுங்கள் ஹல்லேலூயா. அவர் பெருக நாம் சிறுக. இந்த உபவாசத்தின் மூலம் ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் உனக்கு வெள்ளியரங்கமா பலன் அளிப்பேன். I will reward you outwardly. அவர் எனக்கு அளிக்கும் பலன், the reward that he has to give me, it's depend on how I am in fasting in the private, in hidden places. மறைஞ்சிருக்கிற காலத்தில் நேரத்தில் நான் எப்படி உபவாசம் பண்றேன் என்பதை பார்த்து தான் என் தேவன் எனக்கு வெளியரங்கமா பலன் அளிப்பார். ஆமென் சொல்லுவீர்களா? எபிரேயரின் புஸ்தகம் 4 வசனம் 16 வாசிக்க கேட்கலாம். Let us turn our Bible to the book of Hebrews chapter 4 verse 16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் ஏற்ற வேளையிலே சகாயம் செய்யும் கிருபையை அடையவும், கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். ஹல்லேலூயா. இந்த உபவாசத்தில் நாம் ஆண்டவரை தேடும் பொழுது நாம் இந்த உபவாசத்திலே எதை வெளிப்படுத்துகிறோம் என்றால், எங்களுக்கு தேவனிடத்திலிருந்து சகாயம் வேண்டும் என்பதை தெரியப்படுத்துகிறோம். We are showing God that we need help in the time of our need. எங்கள் தேவையான நேரத்தில் எங்களுக்கு சகாயம் செய்யும் ஆண்டவரே, சகாயரே, a God who helps us. தேவ பிள்ளைகளை நான் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், உன் ஆண்டவர் உனக்கு சகாய, உன் ஆண்டவர் உனக்கு சகாய, ஏற்ற வேளையிலே உதவி செய்யும் கிருபையின் ஆண்டவர். நீ அவரை தேடி வந்தால் உதவி செய்வார். I do not know that is whether your education, your family, your finance or whatever it is, the Lord is helping you tonight to overcome all the situations. அது உன்னுடைய படிப்போ, குடும்பமோ, பொருளாதாரமோ எனக்கு தெரியல, ஆனா அவர் உனக்கு இந்த உபவாசத்துல சகாய, சொல்லுங்கள் சகாய. A God who helps us, உதவி செய்வாராம், ஏற்ற வேளையிலே உதவி செய்வாராம். ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்றேன் தேவ பிள்ளைய, உதவி அற்றவனுக்கு தேவனுடைய சகாயம் இருக்கும். எனக்கு உதவுவார் ஒருவரும் இல்லை என்று தனித்து நிற்பீர்கள் பாருங்கள், அப்போது தேவன் உங்களுக்கு சகாய. 10 கை உங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் 11 கையா அவருடைய கை வந்தா, உங்களுக்கு அவருடைய கையும் 10 பேருடைய கைக்கும் வித்தியாசம் தெரியாது. 10 கையில் அது ஒரு கை நினைச்சிருவீங்க. அவர் உனக்கு சகாயம் செய்யணும்னா இந்த உபவாசத்துல நீ சொல்லணும், There is nobody helping me. Come on God, there is nobody helping me. என் ஆண்டவரே, எனக்கு யாருமே உதவி செய்யல, என்னை விசாரிக்க ஒருத்தரும் இல்ல, எனக்கு கை கொடுக்க ஒருத்தரும் இல்ல,
நான் தன்னந்தனியா வந்து நிற்கிறேன் என்று இன்னைக்கு இரவு மட்டும் வந்து நிற்பீர்கள் என்றால் நான் சொல்ற, யாரும் உனக்கு உதவி செய்யாத இந்த நேரத்தில் உன் ஆண்டவர் உனக்கு உதவி செய்கிற சகாயம். ஏற்ற வேளை உதவி செய்யும் கிருபையை நான் நம்பியே கிருபாசனம் வந்து நிற்கிறோம். சொல்லுங்கள், ஏற்ற வேளை உதவி செய்யும் கிருபையை நான் நம்பியே கிருபாசனம் வந்து நிற்கிறோம். ஓ, ஏற்ற வேளை உதவி செய்யும் கிருபையை நான் நம்பியே கிருபாசனம் வந்து நிற்கிறேன். ஏற்ற வேளை உதவி செய்யும் கிருபையை நான் நம்பியே கிருபாசனம் ஓம் இரக்க உம் தயவு அது அளவிட முடியாதையா, உந்தயவு அது அளவிட முடியாதையா, அதை அளவிட முடியாதையா. ஓ சொல்லுவோம், அதை யாருமே உனக்கு உதவி செய்யல அப்படிங்கிற நிலைக்கு நீ வரும் பொழுது உதவி செய்யக்கூடியவர். ஆகார் என்கிற ஒருத்தி வேதத்தில் இருந்தால் நம்பின புருஷன் கைவிட்டான், அவள் நாச்சியார் எல்லாரும் கைவிட்டார்கள், வனாந்திரத்துக்கு ஓடி போகிறாள், தனக்கு இருந்த ஒரே குமாரனை கூட்டிக் கொண்டு ஓடுகிறாள். ஓடின அவள் வனாந்திரத்திலே கதரும் பொழுது உன் தலை மேல ஊடுரு உருவி கொண்டிருக்கிற அந்த தலைமுறையின் வியாதிகள் இன்றைக்கு உடைவதாக. முற்பிதாக்களின் சாபத்தை சுமப்பது இல்லை. ஆகவேதான் நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரு. உனக்கு விரோதமா நின்ற அந்த சர்ப்பம் அப்படியே உன் காலு கீழே உழுது. உன்னை கொண்டு நான் செய்ய நினைத்ததை செய்யும் நாட்கள் வந்துவிட்டது. இது உங்கள் அற்புதத்தின் நேரம். தேவ மனுஷன் மோசஸ் மெல்கிசேதேக் தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிற தேவ ஊழியர். அப்போஸ்தலர் அழைப்பை பெற்ற இவர் கடந்த 11 ஆண்டுகளாக பெட்ரா சுவிசேஷ விடுதலை சபையின் ஸ்தாபகராகவும் மேய்ப்பராகவும் பணியாற்றி கொண்டு வருகிறார். இவருடைய தலைமைத்துவத்திற்கு கீழாக அநேக ஊழியர்கள் எழுப்பப்பட்டிருக்கிறார்கள். அநேக திருச்சபைகளும் தேசமெங்கும் ஸ்தாபிக்கப்பட்டு இருக்கிறது. நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் விசேஷித்த தேவனுடைய அபிஷேகத்தின் மூலமாய் பிசாசின் கட்டுகளில் இருந்தும் பொல்லாத ஆவியின் வல்லமைகளில் இருந்தும் விடுதலை ஆக்கப்பட்டு குடும்பங்கள் கட்டப்பட்டு வருகின்றது. அநேக புதிய ஆத்துமாக்களுக்கு தேவனுடைய சுகமளிக்கிற வல்லமையையும் விடுதலையின் வல்லமையையும் தீர்க்க தரிசன வல்லமையையும் வெளிப்படுத்தி அற்புத அடையாளங்களின் மூலமாக சுவிசேஷத்தை வல்லமையாக பிரசங்கித்து வருகிறார். விசேஷமாய் 5 வித ஊழியங்களில் தேவன் தேவ மனுஷன் மோசஸ் மெல்கிசேதேக்கை பயன்படுத்தி வருகிறார். சபையை ஸ்தாபிக்கின்ற ஒரு அப்போஸ்தலராகவும் சபையை மேய்க்கின்ற ஒரு மேய்ப்பராகவும் பெட்ரா வேதாகம கல்லூரியின் போதகராகவும் தேசங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியாகவும் மற்றும் சுவிசேஷகத்தை அறிவிக்கின்ற ஒரு சுவிசேஷகராகவும் உலகமெங்கும் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்.